ஹை வியூவர்ஸ், மீண்டும் வெச்சான் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 5 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய கார்களில் எந்த இன்ஜின் கார் அதிகமாக விற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெட்ரோல் இன்ஜினை தான் நம்ம சொல்ல முடியும். டீசல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் இன்ஜினுடைய சேல்ஸ் செக்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருந்தும் கூட 2019 கிட்டத்தட்ட 12 கார்களினுடைய பெட்ரோல் இன்ஜின் காரை வாங்குறதுல பெருவாரியான விருப்பத்தை காட்டலை. ஸோ அந்த 12 கார்கள் எது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த ரிவியூல பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்துல 2 கார்கள் பிடிச்சிருக்கு. ஒன்று ரெனால்டினுடைய டஸ்டர், இன்னொன்று ஸ்கோடாவுடைய ரேபிட். இதில் ஸ்கோடா ரேபிடை பொறுத்த வரைக்கும் இதோட டீசல் கார் 2019 6,303 கார்களை வைத்திருக்காங்க. பெட்ரோல் ரேபிட் காரை பொறுத்த வரைக்கும் 3,448 கார்களை வைத்திருக்காங்க. இதே நீங்கள் பெர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா 2019 ஸ்கோடா ரேபிட் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 35% வைத்திருக்காங்க. அதே டீசல் காரை பொறுத்த வரைக்கும் 65% வைத்திருக்காங்க. இப்போ 2020 இதனுடைய டீசல் இன்ஜினை டோட்டலாக டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ஸ்கோடா ரேபிட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்ரோல் கார் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுடைய இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.6 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது 14.8 கிலோமீட்டர்லேருந்து 15.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து இது கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய எஸ்டிமேட்டட் ஆன் ரோட் ப்ரைஸ்ங்கிறது 9,50,000 ஆரம்பித்து 13,75,000 வரைக்கும் என்னுடைய ப்ரைஸ் இருக்குது. இதே 10வது பொசிஷனில் 2வது கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெனால்டினுடைய டஸ்டர். இந்த ரெனால்டோ டஸ்டரில் டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 5,860 கார்களை 2019 வைத்திருக்காங்க. பெட்ரோல் காரை பொறுத்த வரைக்கும் 3,114 கார்களை வைத்திருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் 65%, பெட்ரோல் இன்ஜின் 35% வைத்திருக்காங்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் வருது, டீசல் இன்ஜினை டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 14.19 கிலோமீட்டர் பெர் லிட்டர் இது மைலேஜ் கொடுக்குது. ஸோ எஸ்டிமேட்டட் ஆன் ரோட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,50,000 ஆரம்பித்து 10,75,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் இருக்குது. 9வது இடத்துல 2 கார்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிசானுடைய கிக்ஸ், இன்னொன்று ஹிண்டானுடைய கிரேட்டா. ஸோ இந்த ஹிண்டா கிரேட்டாவை பொறுத்த வரைக்கும் 2019 69,526 கார்களை வைத்திருக்காங்க. இதே பெட்ரோல் இன்ஜினில் 30,480 கார்களை வைத்திருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 ஹிண்டா கிரேட்டாவோட டீசல் காருங்கிறது 69%, பெட்ரோல் காருங்கிறது 31% விற்கப்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது 2020 மாடலிங் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பெட்ரோல் இன்ஜினுங்கிறது உங்களுக்கு 16.8 கிலோமீட்டர்லேருந்து 16.9 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வரைக்கும் இது மைலேஜ் கொடுக்குது. இதே டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 18.5லேருந்து 21.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து இது மைலேஜ் கொடுக்குது. இதனுடைய எஸ்டிமேட்டட் ஆன் ரோட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 11,25,000 ஆரம்பித்து 20 லட்சம் வரைக்கும் இந்த ஹுண்டா கிரேட்டரோட பெட்ரோல் இன்ஜின் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 11,50,000 ஆரம்பித்து 20,50,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் இருக்குது. இனி இதே 9வது பொசிஷனில் 2வது கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிசானுடைய கிக்ஸ். இந்த நிசான் கிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய டீசல் இன்ஜின் 3,319 கார்கள் விற்றுருக்காங்க. இதே பெட்ரோல் இன்ஜினில் 1,457 கார்களை விற்றுருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ் வைஸில் நீங்கள் பார்க்கும்போது டீசல் இன்ஜினுங்கிறது உங்களுக்கு 69%, பெட்ரோல் இன்ஜினுங்கிறது 31% விற்றுருக்காங்க. ஸோ இப்போ 2020 இதனோட டீசல் இன்ஜினை வந்து டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.23 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குது. இதனுடைய எஸ்டிமேட்டட் ஆன் ரோட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 10,75,000 ஆரம்பித்து 12,75,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் இருக்குது. இனி 8வது இடத்தில் இருக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திராவினுடைய சப்காம்பாக்ட் எஸ்யூவியான XUV300. ஸோ இந்த XUV300 பொறுத்த வரைக்கும் 2019 டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29,919 கார்களை வைத்திருக்காங்க. இதே பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 10,278 கார்களை வைத்திருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது 2019 இந்த XUV300ங்கிறது டீசல் இன்ஜின் 74%, பெட்ரோல் இன்ஜின் உங்களுக்கு 26% வைத்திருக்காங்க. ஸோ இது 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் பெர் லிட்டர். இதே 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜுங்கிறது 20 கிலோமீட்டர் பெர் லிட்டர். ஸோ இதனுடைய எஸ்டிமேட்டட் ஆன் ரோட் ப்ரைஸுங்கிறது உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 9,25,000 ஆரம்பிச்சு 13,75,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்தில் ஆரம்பிச்சு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காரை விற்றுக்கிட்டு இருக்காங்க. இனி 7வது இடத்துல இருக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிசானுடைய சன்னி. இந்த நிசான் சன்னி 2019 டீசல் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 511 கார்களை வைத்திருக்காங்க. பெட்ரோல் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 167 கார்களை வைத்திருக்காங்க. இதை நீங்கள் பெர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீசல் காருங்கிறது 75%, பெட்ரோல் கார் 25% வைத்திருக்கு. இனி ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ஜினையுமே இப்போ 2020 வந்து டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய மைலேஜ் எவ்வளோ கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 17.03 கிலோமீட்டர்லேருந்து 17.5 கிலோமீட்டர் இதனுடைய மைலேஜ் இருந்தது. டீசல் இன்ஜின் சன்னியை பொறுத்த வரைக்கும் 22.8 கிலோமீட்டர் பெர் லிட்டர் இதனுடைய மைலேஜ் இருந்தது. இனி 6வது பொசிஷனில் இருக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெனால்டினுடைய கேப்சர்.
ஸோ இந்த ரெனால்ட் கேப்சர்னா டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1387 கார்களை வந்து விற்றுருக்காங்க. இதே பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 395 கார்களை விற்றுருக்காங்க. ஸோ நீங்கள் பெர்சன்டேஜில் பார்க்கும்போது ரெனால்ட் கேப்சர் டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 78% பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 22% விற்றுருக்காங்க. ஸோ இது கொடுக்கக்கூடிய மைலேஜ் எவ்வளோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ரெனால்ட் கேப்சரை பொறுத்த வரைக்கும் 13.87 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. இதே 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ரெனால்ட் கேப்சர் பொறுத்த வரைக்கும் 20.37 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. இனி 2020 இதனுடைய டீசல் இன்ஜின் வந்து டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்க BS6 ரிலேட்டட் காரணமாக. ஸோ உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. இதனுடைய எஸ்டிமேட்டட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் இன்ஜின் ரெனால்ட் கேப்சரோட எஸ்டிமேட்டட் ப்ரைஸுங்கிறது 11 லட்சத்தில் ஆரம்பித்து 14 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு இதனுடைய ப்ரைஸ் இருக்கு. இனி 5வது இடத்துல இருக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டானுடைய செஸ்ட். இந்த டாட்டானுடைய செஸ்ட் காரனுடைய டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 5026 கார்களை 2019 விற்றுருக்காங்க. இதே பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 424 கார்களை விற்றுருக்காங்க. பெர்சன்டேஜில் நீங்கள் பார்க்கும்போது டாட்டா செஸ்ட் 2019 டீசல் இன்ஜின் 92% கார்களை விற்றுருக்காங்க. இதே பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 8% கார் தான் விற்றுருக்காங்க. டாடா செஸ்ட்டில் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுங்கிறது 17.6 கிலோமீட்டர் பெர் லிட்டரும் 1.3 லிட்டர் டீசல் இன்ஜினுங்கிறது 22.95 கிலோமீட்டர் பெர் லிட்டரும் கொடுத்துருக்கு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம் இந்த 2020 இந்த ரெண்டு இன்ஜினையுமே டோட்டலாகவே டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு டாடா செஸ்ட்டுங்கிற கார் நமக்கு இனிமேல் கிடையாது. இனி 4வது இடத்துல பிடிச்சிருக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவினுடைய ஹேட்ச்பேக் காரான போல்ட். இந்த போல்ட் காரை பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜின் 315 கார்களை விற்றுருக்காங்க 2019. இதே பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 22 கார்களை விற்றுருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜில் நீங்கள் பார்க்கும்போது 2019 டாட்டா ஹேஷ்பேக் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜின் 93% பெட்ரோல் இன்ஜின் 7% விற்றுருக்காங்க. ஸோ இதையும் டோட்டலாகவே இந்த காரை வந்து டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய செல்லிங் செக்மெண்ட்ங்கிறது ரொம்பவே கீழே போயிருக்கு, அதனால டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்க. இனி 3வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவுடைய பிளாட்டினம் எட்டியாஸ். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் செக்டரில் எதுவும் அதிகமாக வாங்குறது கிடையாது, இது கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் அதிகமாக வாங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் டாக்ஸிக்காக யாராவது கார் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக பெட்ரோல் இன்ஜினை செலக்ட் பண்ண மாட்டாங்க, டீசல் இன்ஜினை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய காரணமாக தான் இந்த வெஹிக்கிளோட டீசல் இன்ஜின் அதிகமாக விற்றுருக்காங்க. ஸோ டொயோட்டா பிளாட்டினம் எட்டியாஸினுடைய 2019 டீசல் இன்ஜின் 16,336 கார்களை விற்றுருக்காங்க. ஸோ இவங்க பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 900 கார்களை தான் விற்றுருக்காங்க. ஸோ நீங்கள் பசங்களில் பார்க்கும்போது 2019 டொயோட்டா பிளாட்டினம் எட்டியாஸை பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜின் 95% பெட்ரோல் இன்ஜின் 5% தான் விற்றுருக்காங்க. ஸோ இவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுங்கிறது 16.78 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் இது 23.59 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் இங்கே கிடைக்கும். அதுவும் BS6 நாம்ஸை அப்கிரேட் பண்ணதுனால இந்த இன்ஜினை வந்து டிஸ்கன்யூ பண்ணியிருக்காங்க. இனி 2வது இடத்துல கூடிய மிக முக்கியமான காருங்கிறது டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா. இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய காரும் கூட, அதாவது 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுடைய ப்ரைஸ். ஸோ டொயோட்டா நோவா கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் 2019 டீசல் இன்ஜின் 60,727 கார்களை விற்றுருக்காங்க. பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1016 கார்களை தான் விற்றுருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பெர்சன்டேஜ் யூஸில் பார்க்கும்போது டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டானுடைய டீசலை பொறுத்த வரைக்கும் 98% காரை விற்றுருக்காங்க, பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2% தான் விற்றுருக்காங்க. ஸோ இவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது 2.7 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜ் 10.75 கிலோமீட்டர் பெர் லிட்டர்லேருந்து 11.25 கிலோமீட்டர் பெர் லிட்டர் தான் கொடுக்குது. இது டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2.4 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதில் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது 14.9 கிலோமீட்டர் பெர் லிட்டர்லேருந்து 15.1 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் தான் இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இனி எஸ்டிமேட்டட் ஆன் ரோட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் இன்ஜின் 18 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரைக்கும் இருக்குது. இது டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 19.5 லட்சத்திலிருந்து 27.5 லட்சம் வரைக்கும் இதனுடைய ப்ரைஸும் இருக்குது. இனி நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவினுடைய எஸ்யூவி காரான ஃபார்ச்சூனர். ஸோ இந்த ஃபார்ச்சூனர் காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார். இங்கே கண்டிப்பாக பெட்ரோல் காரை யாருமே விரும்பலை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ டீசல் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சூனரில் 15,271 கார்களை விற்றுருக்காங்க. இதே பெட்ரோல் காரை பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சூனர் 217 கார்களை தான் விற்றுருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டொயோட்டா ஃபார்ச்சூனரை பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜின் 99% பெட்ரோல் இன்ஜின் 1% தான் விற்றுருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் அவங்க கிளைம் பண்ண மைலேஜோடையும் கம்மியான மைலேஜ் கொடுத்தது ஒன்று, இரண்டாவது ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்தது. இதனால தான் பெட்ரோல் இன்ஜினை மக்கள் அதிகமாக விரும்பி எடுக்கலை இந்த ஃபார்ச்சூனரில். இவங்க கொடுக்கக்கூடிய மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.7 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜ்
10.2 km per liter லிருந்து 10.6 km வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க. இதே 2.8 டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 16.24 km per liter லிருந்து 16.04 km per liter வரைக்கும் கொடுத்தது. இதே டொயோட்டா எஸ்யூவி ஃபார்ச்சுனருடைய எஸ்டிமேட்டட் ஆன் ரோட் பிரைஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் இன்ஜின் 28 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபா வரைக்கும் இருந்தது. இதே டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 30 லட்சத்தில் ஆரம்பிச்சு 24 லட்சம் ரூபா வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருந்தது. ஸோ இந்த 12 காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கார் மார்க்கெட்டில் மக்கள் டோட்டலாகவே இவங்களுடைய பெட்ரோல் இன்ஜின்ஸை விரும்பாமல் டீசல் இன்ஜினை தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ 5 லேக்ஸ்லேருந்து 20 லேக்ஸ் வரைக்கும் பிட்வீனில் இங்கே இருக்கக்கூடிய காரை பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக விரும்பக்கூடியது கண்டிப்பாக பெட்ரோல் இன்ஜின். இருந்தும் இந்த 12 காரில் மக்கள் பெட்ரோல் இன்ஜினை தவிர்த்துட்டு டீசல் இன்ஜினில் போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மக்களுடைய எண்ணங்கள்ங்கிறது டோட்டல் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இந்த 2020 எந்த காரனுடைய பெட்ரோல் இன்ஜின் அவாய்ட் ஆக போகுது, எந்த கார டீசல் இன்ஜினை மக்கள் விரும்ப போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் போடுங்க. ஸோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.